Hi, I'm Suresh from Coimbatore. கோவையிலேருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் 2021 அதுக்கான ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆயாச்சு. நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க உங்க சாய்ஸை ஃபில் பண்ணணும். தயவு செய்து சாய்ஸ் ஃபில்லிங்கை கேர்ஃபுல்லா பண்ணுங்க. அவசரப்பட்டு லாக் அல்லது ஃப்ரீஸுங்கிற ஆப்ஷனை இன்னைக்கு கொடுத்துட வேண்டாம். கொடுத்துருந்தீங்கன்னா ஒருவேளை நீங்க நிறைய சாய்ஸ் போட்டு கொடுத்துருந்தா பரவாயில்ல, ஒன்று அல்லது இரண்டு சாய்ஸ் போட்டு போதுங்கிற மாதிரி நீங்க லாக் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ எம் சாரி, நீங்க நினைச்ச மாதிரி என்ன கல்வியில் உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ஆண்டவன் கையில தான் இருக்கு. அதனால கரெக்டா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க, நிறைய சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு நம்ம லாக் பண்ணணும். அப்படியே நீங்க லாக் பண்ண மாட்டாலும் அதுவா இன்னைக்கு என்ன ஸ்டேஜ்ல வச்சிருக்கோம் அந்த ஸ்டாஃப் லாக் ஆயிக்கும். அதனால கூடுமான வரைக்கும் 5 மணின்னு கடத்த வேண்டாம், ஒரு 4 மணிக்குள்ளவே உங்களுடைய சாய்ஸ் எல்லாம் பக்காவாக பார்த்துட்டு ஃபில் பண்ணி லாக் பண்ணிங்க. இது ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக நான் சப்மிட் பண்ணுறேன். இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்தெந்த கல்லூரிகளை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பொறுத்த அளவில் ஒட்டுமொத்தமாக 500 சீட்டுகள் வந்து ஒதுக்கப்படுது. பிசிக்கலி சேலஞ்சர் கோட்டா அப்படிங்கும் போது ஒட்டு மொத்தமான சீட், அதாவது இன்னைக்கு 100,000 சீட் இருக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த 100,000 4%, அதாவது 400 சீட் வந்து இந்த பிசிக்கலி சேலஞ்ச். அந்த பிசிக்கலி சேலஞ்சிலுமே கேட்டகரி 1, கேட்டகரி 3, கேட்டகரி 2, கேட்டகரி 3, கேட்டகரி 4 சொல்லி ஒரு 4 விதமான கேட்டகரி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் 1%, அதாவது 100 சீட் ஒரு கேட்டகரி ஆஃப் பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்காக ஒரு விதமான, ஏன்னா ஒவ்வொருக்கும் வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த குறை இருந்தாலும் இது இந்த குறை இருந்தாலும் ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ உங்களுக்கு என்று 1% வந்து ஒதுக்கப்படுது. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா எக்ஸர்விஸ்மென்ட் கோட்டா அப்படின்னு பார்க்கும்போது 150 சீட் வந்து ஒதுக்கப்படுது. ஒட்டு மொத்த சீட்டே இவ்வளவு தான். ஆனால் நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கும்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேங்கிங் வந்திருக்கும். ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு ஒரு விதம், ஃபிசிக்கலி சேலஞ்சிற்கு ஒரு விதம், அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய அதாவது மிலிட்ரி கோட்டாஸ் எக்ஸர்விஸ்மென்ட் கோட்டான் இருக்கக்கூடிய அதுக்கு ஒரு விதம். இப்போ எப்படி இதில் நடக்க போகுதுன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பொறுத்த அளவில் அவங்க ஸ்போர்ட்ஸில் என்ன ரேங்கிங் வாங்கியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு, அப்போ ஸ்போர்ட்ஸில் ஹையஸ்ட் லெவலில் யார் இருந்தாங்களோ ரேங்க்ல வந்திருக்காங்களோ அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் முதல் 500 சீட் வர வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி அலாட்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த 500வது சீட் வரும்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்டாப் ஆயிரும். மேற்கொண்டு அதுக்கு அடுத்து 501 போகக்கூடிய அந்த நபருக்கு வந்து கண்டிப்பாக சீட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எப்போ அப்படின்னா, இந்த 500 சீட்டு ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா. அதே மாதிரி தான் எக்ஸர்விஸ்மென்ட் கோட்டாவிலையும் 150 சீட் ஒதுக்கப்படுதுன்னா 1, 2, 3, 4 சொல்லி சீட்டு ஒதுக்கப்படும். அப்போது வெவ்வேறு பிரிவினருக்கு ஒதுக்கப்படலாம். ஒட்டு மொத்தமாக அந்த 150வது சீட் முடிச்சுட்டு 151வது நபர் அப்படிங்கிறவோட உள்ளே போகின்ற பொழுது அவருக்கான சீட், ஒருவேளை அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு சீட்டு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல் தான் நமக்கு வந்து பிசிக்கலி சேலஞ்சர் டைப்லையும் ஒரு குறிப்பிட்ட அந்த சீட் ஒதுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது கடைசி வரும்போது ஸ்டாப் ஆகி நின்றோம். ஸோ இதுதான் வந்து முறை. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேங்கிங் அடிப்படையில் தான் வந்து ஒவ்வொருத்தரும் எடுத்துக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உள்ளே போய் பார்ப்பீங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பெரும்பாலும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கவர்மெண்ட் கல்லூரிகள் அல்லது கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிகள் அல்லது அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரிகள், அதான் அண்ணா யூனிவர்சிட்டியில் கூடிய 4 கல்லூரி, அண்ணா யூனிவர்சிட்டி வளாகமாக அதாவது வளாகத்தில் கூடிய 4 கல்லூரி, அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூஷன் காலேஜில் வந்து பெரும்பாலும் எல்லா சீட்டுகளுமே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே சீட்டுகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டியூஷன் வருகின்ற பட்சத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட துறைக்கு மட்டும்தான் வந்து சீட் ஒதுக்கப்பட்டிருக்குமே தவிர எல்லா துறைகளுக்கும் சீட் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்காக நீங்கள் உள்ளே போவீங்க இல்லையா, உங்கள் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துட்டு லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் கல்லூரியை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது, அதாவது கல்லூரியை பேரை வைத்தும் பார்க்கலாம், கோடை வச்சு நீங்கள் கல்லூரி பார்க்கலாம், எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்கிறத வச்சு பார்க்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு கல்லூரியை நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க. எடுத்து பார்த்தோடனே ஸ்க்ரீன்குள்ளே உங்களுக்கு என்ன வரும்னா, ஓசிக்கு இத்தனை சீட்டு, பிசிக்கு இத்தனை சீட்டு, பிசிஎம்க்கு இத்தனை சீட்டு, எம்பிசி விக்கு இத்தனை சீட்டு, எம்பிசி டிஎன்சிக்கு இத்தனை சீட்டு, எம்பிசிக்கு இத்தனை சீட்டு, எஸ்சிக்கு இத்தனை சீட்டு, எஸ்சிஏவுக்கு இத்தனை சீட்டு, எஸ்டிக்கு இத்தனை சீட்டு சொல்லி அங்கே விலாவரியாக ஒதுக்கப்பட்டிருக்கும். இதில் எந்த பிரிவினரை சார்ந்தராக இருந்தாலும் அதில் 0 அப்படின்னு குறிப்பிட்டிருந்தால் அந்த கல்லூரியில் அந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு சீட் ஒதுக்கப்படலை அப்படின்னு அர்த்தம். அதை தவிர ஒரு உதாரணத்துக்கு ஓசி என்று எடுத்துக்கொண்டால் ஓசியில் 3 சீட் கொடுத்துருப்பாங்க, பிசியில் 0 அப்படின்னு போட்டிருப்பாங்க, மற்ற பிரிவினர் 1, 1, 1, 1 இருந்தது அப்படின்னா
இந்த பிசி பிரிவினர்கள் சீட்டு எடுக்க முடியாது அப்படிங்கறது அர்த்தம் இல்ல. இந்த பிசி பிரிவினர்கள் வந்து ஓசியில இருக்கக்கூடிய சீட்டை அந்த மூன்று சீட்டுக்கு இந்த பிசி பிரிவினர்கள் போட்டி போடலாம் என்று அர்த்தம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மீதமுள்ள அந்த பிசி சீட் ஜீரோங்கிறதுனால அந்த ஓசியில் இருக்கக்கூடிய சீட் எல்லாமே எடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஜீரோ ஆகிடுச்சுன்னா அடுத்து போற பிசிக்கு அந்த கல்லூரியில சீட் இல்லை அப்படிங்கறது அர்த்தம் அது. ஸோ நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் இன்னமும் தெளிவா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கல்லூரியை எடுத்து நீங்க பார்க்கின்ற பொழுது எந்த கம்யூனிட்டியின் அடிப்படையில் அங்க சீட் ஒதுக்கப்பட்டுங்கிறத பாருங்க. ஜீரோ என்று குறிப்பிடுகின்ற பொழுது அங்க உங்களுக்கு அந்த கல்லூரியில நீங்க விருப்பப்படுகின்ற பாடத்தின் கீழ் சீட் ஒதுக்கப்படவில்லை என்று அர்த்தம். அதாவது இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஓசி பிரிவுகள் சீட்டு வந்து இருந்தது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுங்க, ஓசி பிரிவுல சீட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓசி பிரிவுல இருக்கக்கூடிய சீட்டை எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவராக இருந்தாலும் எடுக்கலாம். நீங்க நினைச்சுக்காதீங்க பிசியில ஜீரோ போட்டிருக்கு, எம்பிசியில வீல ஜீரோ போட்டிருக்கு, எஸ்சியில ஜீரோ போட்டிருக்கு, அப்படின்னா நான் இதுக்கு காலேஜுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஓசி என்பது ஓப்பன் கேட்டகரி. அந்த ஓப்பன் கேட்டகரி கீழ் யார் வேண்டுமானாலும் சென்று எடுக்கலாம். அவங்க பிசிக்கலி சேலஞ்சராக இருந்தாலும் சரி, அல்லது வந்து எக்ஸர்வேஷன் கோட்டாவாக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவாக இருந்தாலும் சரி, ஒரு கல்லூரியை சாய்ஸ் பில்லிங்ல நீங்க போடுகின்ற பொழுது உள்ள போய் சாய்ஸ் செலக்ட் பண்ணி ஒரு கல்லூரியில ஒரு பிரான்ச்சை செலக்ட் பண்ணுகின்ற பொழுது அந்த பிரான்ச்சில் இருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை நீங்க பார்த்துட்டு அதில் ஜீரோ என்று குறிப்பிட்டு இருந்தால், ஒருவேளை உங்களுடைய கம்யூனிட்டியில் ஜீரோ என்று குறிப்பிட்டு இருந்தால் நமக்கு அந்த காலேஜில் சீட் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. அதே மாதிரி எல்லா கல்லூரியிலும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்க முடியாது. சீட் அலாட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது எதில் அதிகபட்சம் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால், ஒரு கவர்மெண்ட் கல்லூரிகளில், கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிகளில், அல்லது அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் செயல்படக்கூடிய கல்லூரிகள், கான்ஸ்டியூஷன் காலேஜில் செயல்படக்கூடிய காலேஜில் வந்து மேக்சிமம் சீட்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும். எல்லா பிரான்ச்சுக்குமே சீட்டுகள் வந்து ஒதுக்கப்பட்டு இருக்கும்ன்றதை வந்து நம்ம இன்னைக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்ததுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த முறையில் தான் நீங்கள் கவுன்சிலிங் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அடுத்த கட்டமாக அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய குழப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 7.5% இட ஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இன்னைக்கு வந்து ஒரு அருமையான வரவேற்கக்கூடிய அறிவிப்பு நம்ம தமிழக முதல்வரால் வந்து இன்னைக்கு அறிவிக்கப்பட்டது. இது வரவேற்கக்கூடிய ஒரு முடிவுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தோம். இதுல நிறைய பேருக்கு என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி நிறைய மாணவர்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது பணம் கட்ட முடியாத சூழ்நிலையால பெரும்பாலும் கவர்மெண்ட் கல்லூரிகளை பார்த்துருப்பாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, தமிழக அரசாங்கமே கல்வி கட்டணம் மற்றும் இறுதி கட்டணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கிற ஒரு அறிவிப்பு வந்ததுனால இப்ப எல்லாருமே மறுபடியும் ஒரு சந்தோஷத்துல பதட்டப்பட்டு இப்ப செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டியூஷன் உள்ள கொண்டு போடலாங்கிற ஒரு மனநிலையில இருப்பீங்க. தவறு இல்லை, கண்டிப்பாக நீங்க போடலாம். ஏனென்றால் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது அந்த வாய்ப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நல்ல கல்லூரிக்கு போகணுங்கிறது தான் எல்லாருடைய மிகப்பெரிய ஒரு நினைப்பாக இருக்கும். அதில் வந்து தவறு இல்லை, போகலாம். ஆனால் இதுல ஒரு பாயிண்ட் நான் சுட்டி காட்ட விருப்பப்படுறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தமிழக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட இந்த சலுகையானது கவர்மெண்ட் கல்லூரிகளில் மட்டுமா, அல்லது கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிகளில் மட்டுமா, அல்லது இது செல்ஃப் ஃபைனான்ஸுக்கும் பொருந்துமான்னு சொல்லி நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துங்க, இது எல்லா கல்லூரிகளும் பொருந்தும் என்று ஒரே அடியாக ஒட்டுமொத்தமாக அறிவிப்பு வந்தாலும் கூட இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, குழப்பம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டியூஷன் நீங்க எடுத்துக்கொண்டீர்கள், ஒவ்வொரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டியூஷனுக்கும் அந்த ஃபீஸ் என்பது வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஃபீஸ் என்பதை யாரும் வாங்கல. ஃபீஸ் என்பது ஒரே மாதிரியான ஃபீஸாக எல்லா கல்லூரிகளும் வசூலிக்கப்படுகிறதா என்றால் கண்டிப்பாக அப்படி இல்லைங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதுதான் உண்மையும் கூட. அப்ப ஒரு மாணவர் வந்து ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு கல்லூரியில வந்து அவர் போய் சீட் எடுக்கிறாருன்னா அந்த கல்லூரியில அவருக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா 50,000 தான். அதுலேருந்து MBA போன்ற தகுதி இருக்கக்கூடிய கல்லூரிகள் இருந்தால் 55,000 தான். சரி, இதுவே நீங்க மேனேஜ்மெண்ட்ல போய் சேருவதாக உச்சகட்டமாக 87,000 வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறை சொல்லியிருக்கு. இப்ப கவுன்சிலிங் முறையில் நாம் வருகின்ற பொழுது இந்த 50,000 அல்லது 55,000 பணம் தான் கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு கமிட்டி போட்டு நிர்ணயிக்கப்பட்ட அளவீடு இது. அப்ப உங்களுக்கு என்ன பணம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த 50,000 அல்லது 55,000 அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஏனென்றால் ஏற்கனவே வந்து இப்ப இந்த எஸ்சி எஸ்டி பிரிவினரை சார்ந்த இந்த பிரிவினர்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற முறையில வந்து அவங்களுடைய முழு கல்வி கட்டணத்தை வந்து நம்ம அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. அது காலங்காலமாக நம்ம வந்துகிட்டு இருக்கு, நிறைய சுடுசல பெனிஃபிட் ஆகிறாங்க. அப்படி கொடுக்கப்படுகின்ற பொழுது அவங்களுக்கு 50,000 அல்லது 55,000 அப்படிங்கிற பணத்தை கொடுக்குறாங்க. மேல் ஒரு படி போய் மேனேஜ்மெண்ட்ல சீட் இருந்தாலும் கூட 85,000 87,000 பணத்தை கொடுக்குறாங்க. போன வருஷம் கூட அதுக்கான அமௌண்ட் முழுக்க முழுக்க எல்லா கல்லூரிகளுக்கும் நிலுவை இல்லாமல் அனுப்பி வைக்கப்பட்டதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு.
அப்ப நீங்க அதிகபட்சமா என்ன நீங்க முடிவுக்கு வரலாம் அப்படின்னா 50,000 55,000 அப்படிங்கறத ஒரு கல்லூரிக்கு இல்ல நீங்க போய் படிக்கின்ற பொழுது அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு எக்ஸ்ங்கிற கல்லூரியில ஒய்ங்கிற கல்லூரியில அது இசட்டுங்கிற கல்லூரியில இல்ல ஏபிசி எந்த கல்லூரி நான் பேர் அங்க சொல்ல விருப்பப்படல, உங்களுக்கு பிடித்த எந்த கல்லூரியாக இருந்தாலும் நீங்க தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அந்த கல்லூரியின் நிர்வாகம் சொல்லக்கூடிய அந்த பணத்தை நீங்க கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கும். இன்னைக்கு அரசாங்கம் நிர்ணயித்த பணத்தை வந்து கண்டிப்பாக செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன்ல வசூலிக்கல. அதாவது டாப் லெவல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய அனைத்து கல்லூரிகளையுமே ஒரு படி மேல போய் அதிகபட்ச ஃபீஸ் தான் வாங்குறாங்க. அப்ப அரசாங்கம் கொடுக்கின்ற ஒரு குறைந்தபட்ச அந்த பணத்தை மட்டும்தான் நீங்க வாங்கிக்க முடியும். ஒட்டுமொத்த ஃபீஸையும் அரசாங்கம் கட்டிடுவாங்கன்னு சொல்லி நம்பி நீங்க சீட்டை வாங்கிட்டீங்கன்னா அது ஒவ்வொரு கல்லூரிக்கும் மாறுபட்டு இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக மாணவர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு மாணவர் முன்னாடி போறவர் ஒரு எக்ஸ்ங்கிற கல்லூரியில் எடுத்தவர் அவருக்கு 2,00,000 அங்க ஃபீஸா இருக்கும், இன்னொரு கல்லூரியில பின்னாடி போறவர் வந்து அந்த கல்லூரி கிடைக்காம வேற கல்லூரி எடுப்பாரு அங்க 1,50,000 ஃபீஸா இருக்கும். அப்ப ஒரு மாணவருக்கு ஒரு அரசாங்கம் ஒரு சலுகை கொடுக்கின்ற பொழுது ஒரு மாணவருக்கு 2,00,000 இன்னொரு மாணவருக்கு 1,50,000 அப்படிங்கறத கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்ல, அது மிகப்பெரிய குழப்பத்துல கொண்டு வரும். அதனால இது ஒரே சீராக அனைவருக்கும் கொடுக்கப்படும் என்ற பட்சத்தில் நம்ம யோசிக்கின்ற பொழுது தமிழக அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட மினிமம் ஃபீஸ் அப்படிங்கக்கூடிய அந்த 50,000 கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுவும் இதுக்கான கிளியர் கட்டான ஒரு ஜிஓவோ அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இன்னமும் தெளிவாக இல்ல. நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது போடு சீட் ஒரு பிரைவேட் காலேஜ் போடுகின்ற பொழுது இந்த கண்ணோட்டத்தில் மட்டுமே இந்த மனநிலையில் மட்டுமே நீங்க எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான். இதுல கவர்மெண்ட் கல்லூரியாக எடுக்கின்ற போது பிரச்சனையே இல்லை. கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிகள் எடுக்கின்ற போதும் சீட்டுக்கான ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா 25,000 அளவுக்கு தான் ஃபீஸ் வாங்குறாங்க, அதிகபட்சம் 35,000 வாங்குறாங்க. ஓகே, அதுவும் பரவாயில்ல. கவர்மெண்ட் எய்டட்ல இப்ப செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ் எஸ்எஸ் கோர்ஸ் என்று சொல்லுவாங்க, எஸ்எஸ் கோர்ஸ் செல்ஃப் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் சொல்லுவாங்க. ஈவன் அது அண்ணா யூனிவர்சிட்டியில கூட செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் என்ற ஒரு சில கோர்ஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற போது இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் கவர்மெண்ட் கல்லூரியாக இருந்தாலும் கூட அல்லது கவர்மெண்ட் எய்டட் கல்லூரியாக இருந்தாலும் கூட செல்ஃப் சப்போர்ட்டிங் என்று வருகின்ற பொழுது அது கவர்மெண்டோடைய கண்ட்ரோல்ல வராது, அது தனிப்பட்ட தனியார் சம்பந்தப்பட்ட விஷயம். அது சுயநிதி கல்லூரிகள் அப்படித்தான் செயல்படுறாங்க. அது கவர்மெண்ட் கல்லூரியாக அல்லது கவர்மெண்ட் எய்டட் கல்லூரியாக இருந்தாலும் கூட செல்ஃப் சப்போர்ட்டிங் என்கின்ற ஒரு வார்த்தை வந்து அரசுக்கு நேரடியாக செல்லாது. அது அரசு வந்து அதை அதுக்கான ஃபீஸ் நிர்ணயத்துக்குன்னு தனி குழு தனி ஒரு குரூப் தான் அந்த ஃபீஸ் நிர்ணயிக்கிறாங்க. அதுக்கும் இது வந்து ஒத்து போகாது. இந்த முழு கட்டணம் அப்படிங்கிறது அதுக்கு ஒத்து போகாம கேட்டீங்கன்னா அங்கேயும் கண்டிப்பாக அப்படி முழு கட்டணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப நீங்க என்ன நினைக்கலாம் அப்படின்னா அரசாங்கத்திலிருந்து எனக்கு 50,000 அல்லது 55,000 கிடைக்கும்போது உறுதி. ஒருவேளை இன்னும் ஒரு படி அரசாங்கம் மேலே போய் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா 85,000 87,000 கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த கட்டமாக நீங்க கல்வி விடுதி கட்டணம் அப்படிங்கிற பாயிண்ட் வரும்பொழுது கூட கல்லூரிக்கு கல்லூரி விடுதி கட்டணம் வந்து மாறிக்கொண்டு இருப்பதனால ஒரு தோராயமான ஒரு விடுதி கட்டணம் அப்படிங்கறத வந்து இனிமேல் நிர்ணயிக்கப்படலாம். அந்த தோராயமான விடுதி கட்டணம் வந்து உங்களுக்கு பகிர்ந்து அல்லது அரசாங்கம் சொன்ன மாதிரி போய் சேரலாமே தவிர இத்தனை குழப்பங்களுக்கு நடுவில் தான் நீங்க கவுன்சிலிங் நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. எது எப்படி இருந்தாலும் கல்லூரி அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாத்தையும் நான் வந்து 650 வீடியோ போட்டிருக்கிறோம். குறைந்தபட்சம் ஒரு 300 வீடியோ கூட நான் இதை தான் சொல்லியிருப்பேன். ஒரு சிறந்த கல்வி வழிகாட்டியாக இருக்கின்ற பொழுது இதை தான் எல்லாருமே சொல்லுவாங்க. கல்லூரிக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நல்ல கல்லூரியில் எந்த பாடப்பிரிவை எடுப்பதற்காக இருந்தாலும் வாய்ப்புகள் எடுக்கலாம். அதுல உங்க மனநிறைவோடு அந்த நாங்க சொல்றவங்களுக்காக எடுக்காம உங்க மனநிறைவோடு நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. குறைந்தபட்சம் 50 நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உள்ள போனாலும் கூட தேவையில்லை. நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள போறாலும் நீங்க போற காலேஜ் கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். அல்லது ஒரு குறைந்தபட்சமாக அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில போறவங்க ஒரு 10 காலேஜ்ல நீங்க போடலாம். எல்லாருக்கும் பொதுவான கருத்தா நான் சொல்றது 50 சாய்ஸ் மினிமம் அப்படிங்கறத வச்சுக்கோங்க. அதிகபட்சம் 100 அல்லது 150 ஏன் 250 அளவு கூட நீங்க சாய்ஸ் கொடுக்கலாம். இந்த சாய்ஸ் கொடுக்கிறது எப்படி, எந்த கல்லூரிகளுக்கு இந்த கட்டத்துல சாய்ஸ் கொடுக்கலாம், அதே மாதிரி ஜெனரல் கவுன்சிலிங்ல வரவருக்கும் எந்த கல்லூரிகள் நீங்க தேர்ந்தெடுக்கலாம், எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கலாம், அடுத்த வீடியோல சொல்றேன். தொடர்ந்து பேசுவோம் மனிதர்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும் நன்றி.